அம்பேத்கார் இவன் ஜாதி இல்லை திருமாவளவன் ஜாதியா சொல்லு திருமாவளவர் பறையர் அம்பேத்கர் சக்ரியர் இந்த கான்ஸ்டிடியூஷன் அது உடனே தான் கொண்டு பைத்தியங்கள் அங்கே கிளார்க்காக வேலை பார்த்தவன் டிராப்டை விஜினவன் டைப் அடித்தவன் டைப்புக்கு ப்ரூஃப் பார்த்தவன் அதுதான் அம்பேத்கர் ஆமாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை டைப் பண்ணுறதும் ப்ரூஃப் பார்த்ததும் மட்டும்தான் அம்பேத்கர் அவருக்கு அதை தாண்டி எல்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா நேற்று தான் நிலாவில் இருந்து வந்தாரு விக்ரம் லேண்ட்ர வெற்றிகரமாக நிலாவில் இறக்கி விட்டுட்டு சந்திராயன்லாம் சரியாக வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ணிட்டு நேற்று தான் பூமிக்கு வந்தாப்புல வந்த கையோட அம்பேத்கர் என்ன ஜாதின்னு ஆராய்ச்சி பண்ணி நமக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல அண்ணனுக்கு இதுதான் வேலையே என் நேரமும் பொது சேவையில் தான் இருப்பார் அம்பேத்கர் என்ன ஜாதி அண்ணன் திருமாய் என்ன ஜாதி மோடி என்ன ஜாதி மோகன் பகவத் என்ன ஜாதி நின்று ஆராய்ச்சி பண்ணி சொல்றது தான் அண்ணனுக்கு வேலையே அட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு பழைய இத்து போன சாஸ்திர சம்பிரதாயத்தை எல்லாம் புனிதம்னு பேசி ஊரை ஏமாத்தி வயிறு வளர்க்குற பாப்பானுக்கு பேச்ச பாத்தீங்களா அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதும் போது அதுக்கு ப்ரூஃப் பார்க்குற கிளர்க்காம் அதை இவர் கூடவே இருந்து பார்த்தாராம் அம்பேத்கர் எழுதியிருக்கிற புத்தகங்களோட டைட்டில் எல்லாம் முழுசாக படிக்கணும்னாவே உனக்கெல்லாம் மூணு நாள் ஆக அம்பேத்கர் வாங்கியிருக்கிற எல்லாம் எது சம்மந்தப்பட்டதுன்னு நீ புரிஞ்சுக்கணும்னா உனக்கெல்லாம் முழுசாக மூணு மாதம் ஆகும் பார்ப்பனியத்தின் பித்தலாட்டங்கள்னு அம்பேத்கர் வால்யூம் வால்யூமாக எழுதியிருக்காரு முடிஞ்சால் அதெல்லாம் வாங்கி பாரு இப்போவே இவங்களால இப்படி புழுக முடியுதுன்னா அம்பேத்கர் இறந்தே இன்னும் முழுசாக எழுபது வருஷம் கூட ஆகலை அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாற யார் வேணும்னாலும் எங்கிருந்து வேணும்னாலும் எந்த நிமிஷத்தில் வேணுன்னாலும் படித்து தெரிஞ்சுக்கலாம்கிற வசதி இருக்கிற இந்த காலத்திலையே அம்பேத்கர் ஜஸ்ட் ப்ரூஃப் பார்க்குற ஒரு கிளர்க்குன்னு வரலாற்றை இவங்களால மாற்றி பேச முடியுதுன்னா அந்த காலத்தில் நம்ம முப்பாட்டினங்களையெல்லாம் என்னென்ன பித்தளாட்டம் பேசி ஏமாற்றியிருப்பாங்க இப்பயும் அவாக்கள் சொல்கிறது தான் வரலாறுன்னு ஏகப்பட்ட சங்கிகள் சில்லறையை சதர விட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்களையெல்லாம் எல்லாம் பரிதாபமா இருக்குது சங்கிகளா தெரிஞ்சுக்க அவாக்கள் என்னைக்குமே உண்மையான வரலாற்றை சொல்ல மாட்டா அவா சொல்றதுதான் வரலாறு அதை அப்படியே நம்பணும் அதை எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா தேச விரோதி ஆயிருங்க தேச துரோகி ஆயிருவீங்க மற்றபடி அண்ணன் பேரு ஆர்மி பி மணியன் ஒரு பார்ப்பன சங்கி அதுக்கு மேல அண்ணனை பத்தி பேசுற அளவுக்கு அண்ணன் ஒருத்த கிடையாது ஆனா மத்த பார்ப்பன சங்கிகள்லாம் கொஞ்சம் மறைச்சு கிரைச்சு இளமர காயா பேசுற விஷயத்த அண்ணன் ஓப்பனா தைரியமா அடிச்சு விட்டுருவாரு அதுல ஒன்ன கேளுங்க நாட்டுல கவனிச்சிங்க இங்கிலீஷ்காரர்கள் எந்த இடத்தில் சதி செய்தார்கள் தெரியுமா ஏற்கனவே பாரம்பரியமாக ஒரு இந்து பிறக்கிற போதே தொழிலோடு பிறக்கிறான் தொழிலுக்காக எவகிட்டையா போய் கை நீட்டின்ன ஹிந்துவை கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இங்கிலீஷ்காரன் வரத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா எவங்ககிட்டயாவது போய் வேலை கேட்டாராடா எவங்ககிட்டயே போய் வேலை கேட்டாரா ஏன் ஒரு ஆசாரி புள்ள ஆசாரி தான் ஒரு தச்சம் தச்சம் தான் ஒரு வண்ணாம் பிள்ளை தான் ஒரு சவரக்கடை நடத்துகிறவன் பிள்ளை சவரக்கடை வைக்கிறவன் தான் அவனுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருந்தது அவங்க இந்த இருபத்தோராம் நூற்றாண்டுலயே அவன் அவன் ஜாதிக்குண்டான தான் செய்யணும்னு குலத்தொழில எவ்வளவு நேக்காக நியாயப்படுத்துறாரு பார்த்தீங்களா இதில் ஒவ்வொரு இந்துவும் பிறக்கும் போதே தொழிலோட தான் பிறக்கிறானா அதை வெள்ளைக்காரன் வந்து தான் கெடுத்து சோறு பண்ணிட்டானா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இவங்க சொல்கிற நியாயம் இவங்க சொல்கிற வரலாறும் அப்படித்தான் இருக்கும் அண்ணே மணியன்னே அதை அப்படி சொல்லக்கூடாதுங்க ஒவ்வொரு இந்துவும் பிறக்கும் போதே தொழிலோடவெல்லாம் ஒன்றும் பிறக்கலை ஒவ்வொரு இந்துவுக்கும் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு உண்டான ஜாதி தீர்மானிக்கப்பட்டிருக்கும் ஸோ அந்த ஜாதிக்கு உண்டான தான் அவன் செய்யணும் அவன் 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 உண்டான வேலையை மட்டும்தான் செஞ்சு சாகணும் இருந்தெல்லாம் யாரும் தப்பிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஜாதிக்கு உண்டான இழிவையும் அவன் ஆயுசுக்கும் சுமக்கணும் ஜாதி இழிவுங்கிறது அவனுக்கு மட்டும் இல்லை அவன் புள்ள அவன் பேரன்னு எல்லாரும் சுமக்கணும் இதுதான் இங்கே இருக்கிற தர்மம் அதை இப்படி தான் சொல்லணும் இதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் மிஸ்டர் மணியன் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் மிஸ்டர் மணியன் சரி நாங்கள்லாம் தான் பிறக்கும் போதே தொழிலோட சரி பிராமணாக்கள்லாம் பிறக்கும் போதே என்ன தொழிலோட பிறக்கிறீங்க அதையெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இதில் பியூட்டி என்னன்னா பிராமணாக்கள்லாம் எப்பயுமே குலத்தொழில மதிச்சதே கிடையாது குளத்தொழில கூந்தலுக்கு சமமாக கூட மதிச்சது கிடையாது அந்தந்த காலகட்டத்தில் எதெல்லாம் சொகுசான வேலையாக இருக்குதோ எதெல்லாம் நிரந்தரமான நல்ல வருமானம் வர்ற வேலையா இருக்குதோ அதுக்கெல்லாம் அவாக்கள் இமீடியட்டாக மாறிக்குவா ஆனால் நாம் மட்டும் குளத்தொழில கட்டிக்கிட்டே அளணும் அதில் வருமானம் வருதோ இல்லையோ லாபம் இருக்குதோ இல்லையோ அதுலயே கிடந்து சாகணும் என்னங்கடா பித்தலாட்டை இதெல்லாம் கம்மிங் பேக் டு அம்பேத்கர் அம்பேத்கர் மேலே அவாக்கள்லாம் இப்படி வன்மத்தை கொட்டுறதெல்லாம் இன்றைக்கி நேற்று நடக்கிற ஒரு விஷயம் இல்லை அதெல்லாம் காலங்காலமாக நடக்கிறது தான் அம்பேத்கரை ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டுமே உண்டான தலைவராக கட்டமைச்சதில் அவாக்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களோட ஓட்டுக்காக அம்பேத்கரை கொண்டாடுற மாதிரி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் நடிக்குது மோடி அம்பேத்கர் ஜெயந்தியெல்லாம் கொண்டாடுறாரு மற்றபடி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த மாதிரி பார்ப்பன சங்கிகளாலையெல்லாம் அம்பேத்கரை என்றைக்குமே ஏற்றுக்க முடியாது ஆர்எஸ்எஸ் ஆலையெல்லாம் ஒரு நாளும் அம்பேத்கரை சகிச்சிக்க முடியாது ஏன்னா நான் இந்துவா பிறந்துட்டேன் அது ஏன் கையில் இல்லை ஆனால் நான் ஒரு நாள் இந்துவா சாக மாட்டேன்னு அறிவிச்சுட்டு லட்சக்கணக்கான மக்களோட புத்த மதத்துக்கு மாறினார் அம்பேத்கர் மனித வரலாற்றில் ஒரு இருந்து அத்தனை லட்சம் பேர் ஒரே நாளில் வெளியில் போனது அது வரைக்கும் நடந்ததே இல்லை அதை தான் அம்பேத்கர் நடத்தினார் ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் இந்துவா சாக மாட்டேன்னு அம்பேத்கர் அறிவிச்சிட்டாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் மதம் மாறுறாரு இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த இருந்து சமத்துவத்தை வாங்குறதெல்லாம் நடக்கவே நடக்காத காரியம்ங்கிற முடிவுக்கு வந்து தான் அவர் புத்த மதத்துக்கு போறாரு அவரை எப்படி சங்கிகளால் ஏற்றுக்க முடியும் ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாது அந்த கடுப்பை தான் அம்பேத்கர் ஜஸ்ட் ஒரு கிளர்க்கு அவர் இன்னும் ஜாதிக்காரருன்னு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வன்மொத்த கொட்டி தீர்த்துக்கிறாங்க மற்றபடி இந்த சங்கி நான் இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனே அவர் தான் அன்னைக்கு தேதிக்கு இந்தியாவோட சட்ட அமைச்சரும் அம்பேத்கர் தான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க